பிறகு நடக்கூடிய அந்த பாடல்களும் அந்த கண்டமாக நாம் ஜெபிக்கும் போது அநேகருடைய வாழ்விலே அற்புதங்கள் நம் மூலமாக ஏற்பா செய்வதற்கு நாம் ஏற்ற பாடல்களாய் அன்றைய மனைவி என்று சொல்லி இந்த பாடலை பாடலாம். இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்கிறேன், என் ஜீவனோடு இருக்கிறேன், பேய்கள் பொல்வாக்குகள் நோய்கள் எல்லாம் கலந்து வருது, உங்களுடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை.
வருகின்ற இந்த 15வது தேதி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு தான் நம்ம கொடியிருக்கின்ற நம்முடைய ஆயுதக்கால நூறுமாக ஆண்டவருக்கு என்று வெற்றி கொடியை பிடிக்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானின் சூழ்ச்சிகள் சகலவிதமான தந்திரங்களை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு சிலுவை கொடியை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையாக வெற்றி கொடி பிடித்திருவோம், நாம் வீரர்களை நடந்திருவோம் என்ற பாடல் 4வது பாடல். பயப்படாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கே சிறந்த சாட்சியாய் பலப்பட்டு நீதியினால் சிறப்பட்டு அன்பிலே வேண்டி அவருக்கு
ஹலேலூயா ஹலேலூயா. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிறாரே. நம்ம மனதிலே கொண்டு ஐந்தாவது பாடலை பாடலாம். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். அவர் மேல் நம் பாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய துணை நின்று நாம் வாழும் பொழுது நம் இதயத்தில் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார், நம் எல்லைகளை விரிவாக்குவார், வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு நிறைவே என்று சொல்லி நம்மை ஆண்டவர் உயர்த்தி தரப்படுத்துவார். எல்லையிலும் சமாதானம் உசிதமான கோதுமையினால் நம்மை திருப்தி ஆக்குவார். Thank you.
நம்முடைய கொடி வெற்றி கொடி சுதந்திர தினம் என்று கொடியேற்றுவதை நாம் நினைத்து பார்க்கும்போது அன்றைய நாள் மாத்திரம் கொடியேற்றுகிறோம். ஆனால் ஆயுள் முழுவதும் யெகோவாவின் நாமத்தை ஏற்றி பாடி எங்களுடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையே, தோல்வி எங்களுக்கு நிச்சயமாக இல்லை என்று சொல்லி கர்த்த துணையோடு உலகத்திலே போராட்டங்களை மேற்கொண்டு அநேக ஆத்ம மக்களை ஆதாயம் செய்து துரிதமாக செயல்படுவோம். நம்முடைய பொறுப்பு மிக அதிகம்.
ஒரு காரியம் செய்ய வேண்டும். நாம் யாவரும் எடுத்து நின்று இந்த கடைசி அந்த கவியை உச்சாரணமாய் நீங்க பாட போறீங்க. நாங்கள் தொடங்கிடுவோம், நீங்க அதை பாடி ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளும். எல்லாம் யாரையும் தெரியுமா ஒரே ஒரு கவியை நாம் பாடுவோம். ஆனது நீங்க எனக்கு கொடுத்த இந்த வேலை போதும், நான் பராக்கிரம சாரி என்று சொல்லி என்னை இன்றைக்கு கதப்பட்டுள்ளேன். அலைவையா தண்ணீர் தடாகமாகும் என்று சொல்லி